அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான 10 நிகழ்வுகள். ஸோ முதலாவது பார்த்திங்கன்னா 13வது இந்திய தொழில் கூட்டமைப்பின் வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்ற இடம், இடை வந்து சண்டிகர். இரண்டாவது, சர்வதேச அடிமைகள் ஒழிப்பு தினம் என்று என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 2. அதுக்கடுத்து மூன்றாவது, சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3. காலநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு கழகம் கூட்டணி நாடுகளின் 24வது கூட்டம் தொடங்கிய இடம் போலாந்தில் உள்ள கடோஸ் என்ற இடத்துல தொடங்கப்பட்டது. அடுத்து ஐந்தாவது, 2018ஆம் ஆண்டுக்கான ஆசிய பசிபிக் உச்சி மாநாடு தொடங்கிய இடம் எங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேபாள் காட்மாண்டுவில் தொடங்கப்பட்டது. தென் அடுத்தது, மெக்சிகோவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரஸ் மானுவல் லோபஸ் ஒபாடர். இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்று யாருன்னு பார்த்திங்கன்னா சுனில் அரோரா. ஸோ அடுத்த கேள்வி, 2019 பெட்ரோல் ஏற்றுமதி நாடுகள் அமைப்பை விட்டு விலகுவதாக தனது முடிவை அறிவித்த நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கத்தார். கத்தார் வந்து 2019லேருந்து இயற்கை வாயு உற்பத்தியில் வந்து அதிகளவு கவனம் செலுத்துறதுனால இந்த கூட்டமைப்பிலிருந்து விடுவிக்கதாக தன்னை அறிவித்து கொண்டது. அதுக்கடுத்தது, 2018ஆம் ஆண்டின் இந்திய நீர்த்தாக்க உச்சி மாநாடு திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி. ஸோ மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து இந்த மாநாட்டை தொடங்கி வச்சார். தென் அதுக்கடுத்த கேள்வி, இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே கலாச்சார மரபுசார் பாதுகாப்புக்கான மாநாடை தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லியில் தொடங்கப்பட்டது. ஸோ மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.